வெல்கம் டு தி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காதல் ரோஜாவே எபிசோட் 22. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நினச்சி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சீன் ஸ்டார்டிங் ஹாஸ்பிட்டல். ஆதி நேகா கிட்ட கோபமாக பேசிகிட்டு இருக்காரு அகிலா. ஆதி இது ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் அமைதியாரு. அப்போ பாரு டோர் நாக் பண்ணுறா. ஆதி டோர் ஓப்பன் பண்ணுறாரு. அகிலா அண்ட் சாய் பாரு வெளியே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆதி பாரு லிஃப்ட் பண்ணி பெட்டுக்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாரு. பாரு ஆதியை நான் உட்கார வை படுத்துகிட்டே இருக்க முடியல. ஆதி சரின் பெட்டு அட்ஜஸ்ட் பண்ணி பாரு பெட்டில் உட்கார வைக்கிறாரு. நேகா ஓகே ஆண்டி நான் கிளம்புறேன், டைம் ஆச்சு. அப்போ தான் பாரு நேகாவை பார்க்குறான். பாரு நீங்கள் எப்போ வந்தீங்க? நேகா ம் இப்போ தான், இப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு? பாரு ம் பரவாயில்ல ஃபைன். நேகா சிறின கிளம்புற டைம் ஆச்சு. சாவி இன்னமா இப்போ தானே வந்தேன்? நேகா இல்லை ஆண்டி, அம்மாக்கிட்ட சொல்லலை. அதுவும் இல்லாமல் நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்குது. அதான் சாவி சரிம்மா பார்த்துப்போ. நேகா ம் வரேன் ஆண்டி. பாய் பார்வதி. பாய் ஆதின்னு லைட்டாக ஆதி முறைக்கிறான். இதை பாரு கவனிக்கிறான். ஆதி ம் நேகா வீட்டுக்கு கிளம்புறா. அகிலா ஆதி. ஆதிமா. அகிலா ஆதி நாங்கள் டாக்டரை பார்த்துட்டு வரோம், அது வர பார்வை பார்த்துக்கோ. ஆதி ம் சரிம்மா. அகிலா அன்சாவி வெளியே போகிறாங்க. ஆதி பாரு பக்கத்தில் பெட்டில் உட்காடுறாரு. பாரு டேய். ஆதி என்னடி? பாரு கோர்ட்டுக்கு போனையில் என்னாச்சு? ஆதி அவளை பார்த்து ஸ்மெல் பண்ணுறாரு. அவனுக்கு ஆயில் தண்ணி கொடுத்துட்டாங்க. இனி அவனால் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. பாரு நிஜமாவா? அந்த பொறுக்கு இனி வெளியே வர மாட்டானா? ஆதி ம் அது மட்டும் இல்லாமல் அவனோட ஹாஸ்பிட்டல் அண்ட் ஆஃபீஸ்க்கு எல்லாத்துக்கும் சீல் வச்சிட்டாங்க. அண்ட் அவன் ஹாஸ்பிட்டல் இருந்த பேஷண்ட்லாம் வேறு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. பாரு சூப்பர். சரி அவனை பற்றி எப்படி கண்டுபிடிச்சேன்? ஆதி அதுனா ரித்திகாவோட வீட்டில் தேவியும் ஷாமியும் ஏதோ எவிடன்ஸ் இருக்கான்னு தேட சொன்னேன். அப்புறம் நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண அப்புறம் சித்தப்பா அவங்கள்ட்ட ஏதோ வீடியோ கொடுத்ததா சொன்னார். அதை வாங்கிட்டு தான் இப்போ ரஹேவை பார்க்க போயிருக்க. பாரு அப்புறம் ஆதி இருடி சொல்கிறனில்ல, அதுக்கப்புறம் நானும் ஷியாமா அந்த ஜேகே வீட்டுக்கு போனோம். பாரு என்ன நீயே அங்கே போன? ஆதி எதுக்கடி போவேன், எல்லாம் அவனோட வீட்டில் ஏதோ இருக்கான்னு பார்க்க தான் அவன் நைட் போனேன். ஃப்ளாஷ்பேக். ஆதி ஷியாம் ஜேகே வீட்டு பேக் சைட் நிற்கிறாங்க. ஷியாம் டேய் இப்போ எப்படிடா உள்ளே போகிறது? ஆதி அதான் நானும் யோசிக்கிறேன், அவன் ரூம் எதுன்னு நமக்கு தெரியாது, என்ன பண்ணுறது? ஷியாம் பேசாமல் அவனுக்கு கால் பண்ணி கேட்டுறேன். ஆதி முறைக்கிறாரு. ஷியாம் இல்லைடா எவ்வளோ நேரம் தான் வெளியவே நிற்கிறது, கால் வலிக்குது. ஆதி இப்போ டைம் 11 o'clock ஆகுது, இப்போ எல்லோரும் தூங்கிட்டு தான் இருப்பாங்க. அவன் மட்டும் வேணால் நம்ம மார்னிங் அனுப்பின வீடியோவை பார்த்து யோசிச்சுட்ருக்கலாம். அதனால் அவன் ரூம் லைட் மட்டும் ஆனில் இருக்க சான்ஸ் இருக்குது. ஷியாம் அது சரி ஆதி, இப்போ நம்ம எப்படி உள்ளே போகிறதுனே தெரியாமல இருக்கோம். ஆதி நீ இங்கேரு, நான் மட்டும் இப்போ வீட்டுக்கு முன்னாடி போய் யாராக இருக்காங்களான்னு பார்த்து கால் பண்ணுறேன். ஃபோனை வைப்ரேட்டில் வை. ஷியாம் எது நான் மட்டுமா, எனக்கு பயமாக இருக்குடா. ஆதி டே உண்ணாகாது, அதான் நான் இருக்குல்ல. ஷியாம் நீ இருப்பேன் நான் இருப்பேனான்னு தெரியலையே. ஆதி போல மாமி இங்கே இரு, நான் போய் பார்த்துட்டு கால் பண்ணுறேன். ஷியாம் ம் சரி. ஆதி போய் பார்க்குற எல்லா செக்யூரிட்டிஸும் ட்ரிங்க் பண்ணி நல்லா தூங்குறாங்க. ஆதி ஷியாமுக்கு கால் பண்ணி உள்ளே வர சொல்கிறாரு. ஷியாமும் உள்ளே வர்றாரு. ரெண்டு பேரும் ஹாலில் நிற்கிறாங்க. ஷியாம் மச்சான் இதுக்கு மேலே எப்படி போகிறது? ஆதி ஷூ ஆதி சைலண்ட்டாக ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு. ஷியாமும் கூட போகிறாரு. அப்போ ஒரு ரூம்லேருந்து ஏதோ சவுண்ட் வருது. ஷியாம் ஆதி யாரோ வராங்க. ஆதி யாரும் வரல, அந்த ரூம்லேருந்து ஏதோ சவுண்ட் வருது, வா போய் பார்க்கலாம். ஷியாம் ஆதி அவனோட ஆளுங்க யாரோ இருக்க போகிறாங்க, அப்புறம் நாமளே போய் பார்த்து ஏதோ ப்ராப்ளம் ஆகியிருப்போது. ஆதி சிரின் போக போகிறாரு. அப்போ ஒரு பொண்ணு அலற சவுண்ட் அந்த ரூம்லேருந்து கேட்குது. ஆதி ஸ்டாப் ஆகிறாரு. ஷியாம் என்னாச்சுடா? ஆதி இல்லை ஷியாம் அந்த ரூமில் வேறு ஏதோ இருக்குது, வாங்க போகலாம். ஷியாம் ஆதி. ஆதி வாடன் அந்த ரூமுக்கிட்ட போய் லைட்டாக அந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ணுறாரு. அங்கே ஒரு பொண்ணு பெட்டில் கட்டி போட்டு அவள் பக்கத்தில் ரெண்டு பேர் உட்காந்து ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பொண்ணு ஃபேஸில் நிறைய காயமாக இருக்குது. அதில் ஒருத்தர் அந்த பொண்ணை தப்பாக தோடுறான். அந்த பொண்ணு ரொம்ப அழறா. ஆதிக்கு ஷியாமுக்கு அதை பார்க்க ரொம்ப கோபம் வருது. இம்மிதுவாக அந்த ரூமுக்குள்ளே போகிறாங்க. அந்த ரவுடியோட தலையில் ஃப்ளவர் வாஸில் பின்னாடி இருந்து அடிக்கிறாங்க.
ரெண்டு பேர் கீழே விழுறாங்க. ரெண்டு பேரும் ரொம்ப ட்ரிங்க் பண்ணியிருக்கிறதால எந்திரிக்க முடியல, அப்படியே மயங்கிடுறாங்க. ஆதிஷம் அந்த பொண்ணை பார்க்குறாங்க, அவள் ட்ரெஸ்லாம் கிழிஞ்சு அவளுடைய இன்ஸ்கர்ட் அவள் நீலுக்கு மேலே கொஞ்சம் தள்ளி இருக்கு. ஆதி உடனே அந்த பொண்ணை ஆதி உடனே அந்த பொண்ணோட கட்டலை ரிமூவ் பண்ணி அவர் ட்ரெஸ்ஸை சரி பண்ணுறாரு. ஷாம் உன் ஷர்ட்டை கூட ஷாம் அவர் ஷர்ட்டை கழட்டி கொடுக்க ஆதி அந்த பொண்ணுக்கு அதை போட்டு விடுறாரு. அந்த பொண்ணு ரொம்ப அழறா, அழுதுகிட்டே அவள் கை எடுத்து ரெண்டு பேரையும் கும்பிட்றா. தேங்க்ஸ்ண்ணா, நீங்கள் மட்டும் வரலீண்ணா. ஆதி இருக்கட்டுமா விடு. ஷாம் நீங்கள் யார், நீங்கள் எங்கே. ஆதி எல்லாம் வெளியே போய் பேசிக்கலாம் ஷாம், நாம் இப்போ இங்கேருந்து போகணும். ஷாம் சரிடான்னு முன்னாடி போகிறாரு. ஆதி அந்த பொண்ணோட கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வர்றாரு. மூணு பேர் வீட்டை விட்டு வெளியே வராங்க. ஷாம் ஆதி நாம் வேறு எந்த எவிடன்ஸ் எடுக்கலையே, இப்போ வீட்டுக்கு போகணுமா. ஆதி அந்த பொண்ணை பார்க்குறாரு, வளர்த்துட்டே இருக்கா. ஆதி ம் போலாண்டா, நீ காரிடு. ஷாம் கார் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆதி வாங்க. ஆதி வாங்க போலான்னு அந்த பொண்ணோட கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் பேக் சீட்டில் உட்கார வைக்கிறாரு. ஆதி ஃப்ரண்ட் ஷீட்டில் ஷாம் பக்கத்தில் சிட் பண்ணுறாரு. ஷாம் உங்கள் வீடு எங்கே இருக்கு. தட் கேல், எனக்கு வீடெல்லாம் இல்லைன்னா நான் ஆசிரமத்தில் தான் இருக்கேன், என்னை ஆசிரமத்தில் விட்டுருங்க. ஆதி எந்த ஆசிரமம். தட் கேல் அன்னை ஆசிரமம் அண்ணா. ஷாம் சடன் பிரேக் போடுறாரு. ஆதி ஷாக்காக அந்த பொண்ணை பார்க்குறாரு. தட் கேல் என்னாச்சுன்னா. ஆதி ஒன்றில்லம்மா, நீ ட்ரைவ் பண்ணு. ஆதி நான் ஒன்று ஒன்று கேட்கலாமா. தட் கேல் ம் கேளுங்கண்ணா. ஆதி உங்கள் நேம் என்ன. தட் கேல் பிரக்யாண்ணா. ஆதி ஷாக்கா பிரக்யாவா. பிரக்யா ஆமாண்ணா. ஆதி ரித்திகாவோட ஃப்ரெண்டா நீ. பிரக்யா உங்களுக்கு ரித்திகாவை தெரியுமா. ஆதி ம் என்னோடய கிளாஸ்மேட் தான் அவ, நீ எப்படி உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன். பிரக்யா அன்னைக்கு பீச்சில் ரித்திகாவை கொண்டது இவங்க தானா, அதெல்லாம் என் கண்ணால் பார்த்தேன். அங்கேருந்து நான் பயந்து அந்த இடத்துலேருந்து போகும்போது தான் நான் இவங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன். பிரக்யா அது மட்டும் இல்லாமல் அதை நான் வீடியோவே எடுத்தேன், அவங்கள போலீஸில் மாட்டி விடணும்னு. அந்த வீடியோ எங்கே இருக்குன்னு கேட்டதை என்னை டார்ச்சர் பண்ணாங்க. இன்றைக்கி மட்டும் நீங்கள் வரலைன்னா அவங்க என்னென்னு அழறா. பாவனா ரித்திகா ரொம்ப கஷ்டப்பட்டா, அவளை அவனுங்க எவ்வளோ கொடுமை பண்ணாங்க தெரியுமா. அவளை கொல்லும்போது அங்கே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருந்தார். கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் நடந்துக்கிட்டாங்கண்ணா. ஆதி இனி நான் பார்த்துக்கிறேன், நீ பயப்படாத. ஆசிரமத்தில் யாருக்கிட்டையும் இதை பற்றி சொல்லாத. பிரக்யா ம் சரிண்ணா. அண்ணா எங்கள் ஆசிரமத்தில் யாரோ இந்த ஜேகேக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கண்ணா. ஷாம் என்னம்மா சொல்கிற, யார் அது. பிரக்யா ஆமாண்ணா, யாருன்னு தெரில எனக்கு, ஆனால் கன்ஃபார்மாக யாரும் இருக்காங்க. ஆதி அது யாரை நீ நாளைக்கு கண்டுபிடி. நீ எங்கே போயிருந்து யாராவது கேட்டால் நீ நடந்ததை சொல்லாத, வேறு ஏதாவது சொல்லி சமாளி. என் பிரசன்ட் ஹாஸ்பிட்டல். ஆதிக்கிட்ட பாரு பேசிகிட்டு இருக்கும் போது அகிலாம்மா சாவியம்மா புருஷ்பா சுந்தரப்பான்னு எல்லோரும் வராங்க. அகிலா என்ன ஒரு அதிசயம், ரெண்டு பேரும் சண்டை போடாமல் அமைதியாக பேசிகிட்ருக்கீங்க. பாரு அதெல்லாம் அப்படி தான் ஆகிம்மா, இப்போல்லாம் அவங்க போய் என்னை ரொம்ப தாங்குறான். ஆதி ஏதோ உடம்பு சரியில்லையேன்னு பார்த்துக்குறேன், இல்லை இவன் கூட மனுஷன் இருப்பானா. பாரு டே ரொம்ப பேசாத, நானும் உன்னை பார்த்துக்க சொன்னேன், நீ இல்லைன்னா என் அண்ணன் என்னை பார்த்துப்பான். ஆதி ஓ அப்படியா, சரி நான் போய் அவனை கூப்பிட்டு வரேன். அகிலா அச்சோ தெரியாமல் சொல்லிட்டேன், ரெண்டு பேரும் சண்டை போடாமல் இருங்க. ஏண்டா அவளை திட்டிகிட்டே இருக்க, அவளே பாவம் அடிப்பட்டு உட்காந்துருக்கா, பாரு பாவமாக மூஞ்சி வச்சுக்கிறா. சாவி ம் ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டினா எப்படி ஆகுது. பாருமா. சாவி என்ன. ஆதி சைக்கிளே ஓட்ட தெரியாது, இவ கார் ஓட்டுனா இப்படி தான் ஆகும். பாரு முறைக்கிறா. சீன் ஃப்ரீஸ், டு பி கண்டினியூடு. Yeah, everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off as friends. I don't really understand myself.